நான் வந்து அஜித் ஃபேன்ங்க, பட் எனக்கு மூவி பிடிச்சிருந்தது. ஏன்னா படம் நேற்று மிக்சட் ரிவ்யூஸாக கேட்டுட்டு வந்தோம், நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தோம், பட் படம் நல்லா தான் இருக்கு. படம் செம்மையாக இருந்துச்சு, சொல்லவே முடியாது. ஆக்சுவலி நான் தலை ஃபேனா, நான் லியோக்கு வெயிட்டிங். ஆ, ரிவ்யூ பார்த்தேன். ஆ, அதுதான் நான் தலை ஃபேனு, அதுக்குன்ட்டு நான் இதெல்லாம் சொல்லலாம்லாம் இல்லை. முக்கியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஏதாவது குறை இருக்கும்னு பார்த்தா படம் வேற லெவல். ஆ, வில்லன் கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பண்ணலை, நல்லாயிருக்கு. ஆ, அது சும்மாவே சொல்லக்கூடாது, அவர் சும்மாவே பிடிக்கும், பட் இந்த மாதிரி நல்லாயிருக்குப்பா. தளபதி வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்காரு. லோகேஷ் வந்து கதை வேற, அவ்வளோ வைபு கத்து. நான் எல்லாரும் கம்மியாக இருந்தாலும் நான் கத்திட்டேன். என்னன்னா இப்போ பார்ட் டூ எடுக்கணும், அதில் நிறையா இப்போ சீன் நிறையா கட் பண்ணியிருப்பார் இவர். கட் பண்ணாமல் வச்சா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் போய்ட்டு படம் எடுக்க முடியாது. அதனால் கட் பண்ணதாலே உங்களுக்கு கொஞ்சம் லேக் வர மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் பார்ட் டூ நல்லா இருக்கணும், எல்லாமே குஸ் பம்ஸ் தான், கடைசி கிளைமேக்ஸ் சொன்னாங்கன்னு தெரியல. குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வர வேணாம், இது பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஃபுல் படமும் வைலண்ட்டாக இருக்குது, ஸோ குட்டி பசங்க வர வேணாம். ஆனால் அந்த எல்சியூன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இதுவும் ஒரு பார்ட்டு. அந்த சீக்வென்ஷியலாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும் கண்டிப்பாக. நாங்கள் விக்ரம் பார்த்துட்டோம், கைதி பார்த்துட்டோம், அதில் ஒரு பார்ட் மாதிரி நல்லா ஃப்ளோவாக போகுது. அதுவும் நான் வந்து பயங்கர அஜித் ஃபேன், எங்கள் ஃபேமிலியில் அவர் ரஜினி ஃபேனு, என் பையன் விஜய் ஃபேனு. பட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சின்ன பசங்க பார்க்குற மாதிரி படம் கிடையாது, வைலண்ட்டாக இருந்தது. பட் படம் ஃபுல்லாக நல்லா தான் இருந்தது, அவர் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார், விஜய் செம்மையாக நடிச்சிருந்தார். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க சத்தியமாக. இன்டர்வல் வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்தது படம், ஒன்றும் செம்ம மாதம் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்னன்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. நிஜமாலே விஜய்கிட்ட இதை தான் கதைன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களா, இல்லை வேறு கதை சொல்லி ஏமாற்றி ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒஸ்ட்டுங்க சீரியஸாக. நான் ஏதோ நிறைய பேர் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னுலாம் சொன்னாங்க, நான் சரி ஏதோ நினச்சேன், நான் பெருசாக மைண்டில் ஏற்றுக்காமல் வந்தேன் நான். நிஜமாலே செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒஸ்ட்டுங்க சீரியஸாக. ரிவ்யூஸ் உண்மை, உண்மையாக சொல்கிறேன், அந்த ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு வந்தும் படத்தையும் பார்த்துட்டு சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றுமே இல்லை சீரியஸாக. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் 100 கொண்டு வந்து இன்டர்வலில் நிப்பாட்டுறாங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைச்சி வந்துட்டாங்க. கிளைமேக்ஸ் முடியும் போதெல்லாம் இங்கே நாளில் தியேட்டரே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தான் உட்காந்துருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா ஸ்டாண்டலோன் படமாக பண்ணியிருக்கணும் இது. ஆக்சுவலாக இவங்க எல்சியூக்குள்ளே இதை ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக தான் தெரிஞ்சது இந்த படம், இதை ஸ்டாண்டலோனாக ஒரு தனி படமாக பண்ணியிருக்கணும். பட் படத்தை காப்பாற்றுறது விஜய் மட்டும்தான். விஜய்ன்ற அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா சத்தியமாக இதை பார்க்கவே முடியாது, ஓப்பனாக சொல்லணும். ஆனால் விஜய் படம் மாதிரி இன்னும் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக ஃபைட்டிங்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, கதை அவ்வளோ இல்லை. இட்ஸ் நாட் ஸோ அவ்வளோ தீம் எதுவும் இல்லைங்க. ஆ, சும்மா ஃபைட்டிங் தான் ஜாஸ்தி, ஃபைட்டிங் 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 தான் இருக்குது, அவ்வளோதான். நான் அது பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் ஹிட்டு, அதுக்கப்புறம் ஆமாம் பாட்டுன்னா நல்லா டான்ஸு அதெல்லாம் எதிர்பார்த்தா அவ்வளோ வேற லெவல். படம் சூப்பராக இருக்குது சார், வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் சூப்பர் சீன்ஸாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரிவ்யூஸ்லாம் பார்க்கல, படம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தா நல்லா இருக்குது. நத்திங் டு சே சார், இவ்வளோ வன்முறை தேவையில்லை சார். படம் ஓகே தான் சார், நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம், ரொம்ப ஓகே தான். ஃபுல்லாக ஃபைட்லாம் காமிச்சா நாங்களாம் வாயை திறந்து ஒரு பார்ப்போம் நினச்சிட்டாரு போல். நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டான எதிர்பார்த்துட்டு வந்தோம், அந்தளவுக்கு இல்லை, நல்லா இல்லை. பட் விக்ரம் வாஸ் நைஸ் சார், ஏன்னா ஒரு 1000 பேர் அடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு கன்று தேவை, அதில் காமிச்சாங்க. இவரே 1000 பேர் அடிக்கிறது எப்படி சார், இட்ஸ் நாட் நைஸ். படம் வந்து ஒரு வெரி வெரி ஆவரேஜ் தான். லோகேஷ் கனகராஜ் சார், நீங்கள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்க, அடுத்த படம் கரெக்டாக பண்ணுங்கள் ப்ளீஸ், வி ஆல் லைக் யூ. ஆக்டிங் அவங்களோட ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் இருந்துச்சு. பட் ரொம்ப ஓவர் பில்டப் ஃபுல்லாக. இந்த படம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபார் லியோ, அவ்வளோதான் இந்த படமே. ஆமாம், லியோ யாருன்றது காமிக்கிறதா இந்த படமே. வெயிட்டேஜ் இல்லை, வில்லனோட வெயிட்டேஜ் இல்லை, சுத்தமாக இல்லை. நாங்களாம் படம் பண்ணுறாள், நான் ஒரு கெவின் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சினிமாவை ரொம்ப ரசிக்கிறாள். லோகேஷ் சாருக்கு இவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் இருக்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அனிருத் நல்லா பண்ணிட்டார், அனிருத் தான், அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கார் படத்தையே. அந்த மியூசிக்கு அந்த பேடாஸ்னால நல்லா இருந்துச்சு. மற்றபடி
வெரி பிலோ ஆவரேஜ். லோகேஷ் சார் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ், நல்லா பண்ணுங்கள் ப்ளீஸ். யோகினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஸோ செகண்ட் ஹாஃப் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. ஃபைட்டராக ரொம்ப ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு கைதி விற்கிற மாதிரி இல்லை சார், அவ்வளோதான். சண்டை தாங்க கேங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நாங்க ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டோம், அது கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு, அதுதான் வேணும். 20 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டோம். கட் பண்ணல, லேட்டா வந்துட்டீங்க. அப்புறம் அது இல்ல, அது கிடையாது, அந்த கண்ணு சீன் அது நான் பாத்துட்டேன். இல்ல இல்ல, விஜய் சொல்லுவார்ல எவனோ அது மிஸ் பண்ணா கட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது என்னன்னா, அசிங்கமா பேசுறது அதெல்லாம் வேற விஷயம், கரெக்டா இருக்குல்ல, அவ்வளவுதான். சும்மா சில பேர் பேசுவாங்க, கேங்ஸ்டர்னா அப்படிதானே பேசுவாங்க. நீங்களே சொல்லுங்க. இருக்குமா அப்படி இல்ல இல்ல, அவருக்கு அந்த கோவத்துல என்ன சொல்றன்னு தெரியாது, தப்புன்னு சொல்ல நம்மளே சொல்லலையா, அந்த மாதிரிதான். விஜய் தாண்டினா அர்ஜுன் கேரக்டர் சூப்பர், அவர் சஞ்சய் தத் அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே கரெக்டான எந்த ஒரு இதுவும் இல்லாம மைனஸ் இல்லாம ஈக்குவலா கொடுத்துருக்காங்க, கேரக்டர்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் குறைக்கிறதுக்காக போராடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக படம் தான், அதை குறைக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருந்ததா இப்ப இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர், அவ்வளவுதான். ஒரு ஃபேமிலின்னு வரமா எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. நல்லா தான் இருக்குது சார், ஆனால் நான் ஜோக் சிரிப்பாக தான் பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. ஜாலியாக தான் பார்க்கலாம், 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 பார்க்கலாம் சார். எனக்கு லாஸ்ட்டு கமல் பேசினதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த விக்ரம் அந்த இதோட சேர்ந்து பேசுகிறது லாஸ்ட்டு அவர் பேசினது, அது நல்லா இருந்துச்சு சார், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபஸ்ட்டு இப்போ தேங்க்ஸ் டு கமல் சாருன்னு போட்டிருந்தாங்க, அப்போ என்ன யோசிக்கல, கண்டுபிடிக்கல. இப்போ லாஸ்ட்டில் கமல் இதோட பேசும்போது அந்த ஃபோனில் பேசும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னு இல்லை, கதைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வச்சுருக்காங்க, அதனால் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால. அப்படிலாம் இல்லை, எல்லா சீன்ஸுமே கரெக்டாக அங்கங்கே சண்டை வைக்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. கார் சேசிங் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் சாண்டி, ஆமாம், அந்த காஃபி ஷாப்பில் போகிற சாங், அப்புறம் கடைசியில் நான் பொல்லாதவன் அந்த சாங்லாம் கேட்டிருக்கேன், தெரியும். நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச காட்சி அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் சீன். அப்புறம் அந்த ஹைனா சீன் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு, அது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியல, ஹைனா ரியலாக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அது அது வந்துட்டு கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, கதையில் என்ன காட்டணுமோ அதை காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆக்ஷன் சீன்ஸ் இல்லை, இது பெரிய ஹீரோ படம்னால விஜய்க்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், லோகி படமும் தான் விஜய் படம். இன்னொன்று அர்ஜுன் இது, அர்ஜுன் சஞ்சய் தத்தெல்லாம் வந்து பெருசாக எதுவும் காட்டல, வில்லனோட இது ஸ்ட்ராங்காக இல்லை, வில்லன் ரோல் விஜய்க்கு தான் முக்கியம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோவாக தான் இருந்துச்சு, கனெக்டாக வர மாதிரி தான் இருந்துச்சு எல்லா படமுமே. ஏதோ எனக்கு எதுவும் அவ்வளோ பெருசாக தெரியல, ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தோணுது. அப்படி கிடையாது, கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, ஓரளவு கனெக்ட். ஓகே, ப ஸ்டோரி பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் ஸ்பீடாக போயிடுது படம், ஒரு தடவை பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக போதும். அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, பசங்க அவேர்னஸ்க்காகனா சும்மா ஒரு ஜாலிக்கு பார்க்கலாம், பெருசாக அவேர்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அவ்வளோதான். அந்த எடுத்தோடனே அந்த அனிமல் இது பண்ணுறது நல்லா இருந்தது, இன்ட்ரொடக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரில, நல்லா பண்ணியிருந்தாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் செதுக்கியிருக்காரு ஒவ்வொரு சீனும் வேறு மாதிரி, கடைசியில் அந்த கனெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் முக்கியமாக அனிருத் செமையாக பண்ணியிருக்காரு. இல்லை நான் வந்து பக்கா லோகேஷ் கனகராஜ் ஃபேன், சரியாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு, செமையாக இருந்துச்சு. கரெக்டாக போகிற அது கனெக்ட் ஆகுது, எதுவும் நம்ம தேவையில்லாமல் போயிட்டு கனெக்ட் பண்ணாமல் தேவையில்லாத இடத்துல வராமல் கரெக்டாக அது கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த ஜெயிலர் 600 கோடி 1000 கோடி அடிக்காத, நாங்கள் 1000 கோடியே அடித்து தாண்டிச்சு, 1043 கோடி படம் தரமாக இருக்குது.